يا نبي يا نصيبي في الليكنيي تندت نوري أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة ما بليغ ألاند ولا ما حي على الصلاة என்ன ஹசன் அம்மா எத்தனை தடவை சொல்லுவேன் பாங்கு சொல்லும்போது பேசக்கூடாதுன்னு பாங்கு முடிகிற வரைக்கும் அல்லான்னு தலையில தொப்பி வச்சுட்டு பேசாம உட்காரணும் சரிமா இன்ஷா அல்லாஹ் அம்மா நான் விளையாண்டுட்டு வரேம்மா என்னவாப்பா பாங்கு சொல்லிட்டாங்க பள்ளிவாசலுக்கு வாசலுக்கு தொழுக போகாம விளையாட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க என்னம்மா பிள்ளைங்க எல்லாரும் விளையாட கூப்பிடுறாங்கம்மா நான் இன்னைக்கு தொழுக போகலம்மா பிளீஸ்மா அஸ்தகோபிருல்லா என்னவாப்பா தொழுகைக்கு போக மாட்டேன்னு யாராவது சொல்லுவாங்களா மா நான் இன்னும் சின்ன பிள்ளை தானே என்ன சின்ன பிள்ளை உனக்கு என்ன வயசு ஆகுது ஹசன் ஏழு வயசு ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிருக்காங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு ஏழு வயது ஆகும் போது தொழுக ஏவுங்கள் பத்து வயதாகியும் தொழுகவில்லை என்றால் லேசாக அடியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க

கேட்ட உடனே பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டாருன்னு சந்தோஷமா அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்றேன் அந்த விழுக்க அப்பாவுக்கு கொடுத்தது யாரு அல்லாஹு தாலா தானே அது மட்டும் இல்ல ஹஸல் அல்லாஹு தானா நம்மள படைப்புகள்ல சிறந்த படைப்பான மனித படைப்பா படைச்சிருக்கான் அதுலயும் மோமீன்களா படைச்சிருக்கான் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கான் நம்மளோட உடம்பில் எந்த குறையும் இல்லாமல் அல்லாஹு தாலா நம்மளை படைச்சிருக்கான் இதை எதுவுமே நம்ம அல்லா கிட்ட கேட்கல அவனா நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கான் பார்வை இல்லாமல் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க நம்மளுக்கு நல்ல பார்வையை கொடுத்துருக்கான் நடக்க கால் கொடுத்துருக்கான் நம்ம வேலையை நம்மளே செய்கிறதுக்கு நம்மளுக்கு கை கொடுத்துருக்கான் ஒருவேளை நம்ம கையில சின்னதா அடிபட்டுட்டாலோ இல்ல வெட்டுப்பட்டுட்டாலோ நம்மளுக்கு அன்னைக்கு எந்த வேலையும் செய்யவும் முடியாது ஏன் சாப்பிடக்கூட முடியாது முடியாது அப்படிதானே ம் ஆமாமா ஒரு மனுஷனுக்கு தண்ணி கெட்டு போயிட்டாலோ கிட்னி கெட்டு போயிட்டாலோ இல்லை வேறு உறுப்புகள் கெட்டு போயிட்டாலோ அதை மா சில உறுப்புகளை மாற்ற முடியும் சில உறுப்புகளை மாற்ற முடியாது இல்லைனா பல லட்சம் பல கோடினு செலவாகுது அப்படிப்பட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மதிப்புள்ள இந்த உறுப்புகளை அல்லாஹுத்தாலா நம்மளுக்கு இலவசமாக கொடுத்துருக்கான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு அல்லாஹு தாலா காற்று கொடுத்துருக்கான் மழையை கொடுத்துருக்கான் தாவரங்கள் விலங்குகள்னு எத்தனையோ படைப்புகளை நமக்காகவே அல்லாஹு தாலா படைச்சிருக்கான் நம்ம வாழ்றதுக்கு அழகான வீடை கொடுத்திருக்கான் உண்ண உணவு உடுக்க உடை கொடுத்திருக்கான் நல்ல சொந்த பந்தங்களை கொடுத்திருக்கான் அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்த அருள்களை சொல்லி முடிக்க முடியாத ஹசன் அப்படிப்பட்ட ரஹமான நம்ம வாழ்நாள் முழுக்க தொழுதாலும் அவன் நம்மளுக்கு கொடுத்த ஞாமத்துகளுக்கு அது ஈடாகவே ஆகாது அதனால உன்னுடைய வாழ்க்கையில் இந்த அஞ்சு வேளை தொழுகையை விடாமல் இன்ஷா அல்லாஹ் தொழுகணும் சரிம்மா இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நான் கண்டிப்பாக அஞ்சு வேலையும் ஜமாத்தோட தொழுகுவேன் இன்ஷா அல்லா வாங்கப்பா நம்ம பள்ளிக்கு போகலாம் ஏக இறையின் பரிசாய் வந்திட்ட எங்கள் கூல கொழுந்தே நீண்ட ஆயுள் நிறைமய வாழ்வுடன் வையகம் வாழ்வாயே